அந்த நேரம் எனக்கு 21 வயசு. நான் கொழுவ 15 டாக்டர் என்ன தான் இருந்தேன். அங்கே இருந்தது அப்போ சென்னாடு ஸ்குவேஸ். திடீர்னு நிறைய பேர் வந்து கதை வரைச்சாங்க. முன்னுக்கு நான் போய் கதவை திறந்து பார்க்கல, ஒரு வெட்டு, அதை வெட்டின்னு கழுத்து நெருக்கு. அகில உலக இந்து மாநாடு கொழும்பிலே நடத்தப்பட்டிருந்தது. ஒரு வரிசையாக கம்பன் கழகம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. இந்து கலாச்சார அமைச்சினாலே உலகப்பெரிய அசுவமேத யாகம் என்று ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அதே போன்று தமிழர்கள் மிக கட்டுக்கோப்பாக கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், விவாதங்கள், சங்கீத கச்சேரிகள், அரங்கேற்றங்கள் என்று பலமான ஒரு மகிழ்ச்சியான வியாபார ரீதியாக கலாச்சார ரீதியாக அட்டியமைக்கப்பட்ட மிக சமூகமாக கொழும்பு நகரிலே வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே திட்டமிட்டு இந்த கலவரம் நடத்தப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். காலை 6:30 போல் இருக்கும் புகைப்படை சந்தியில் யாழ்ப்பாணத்து வாழைப்பழ கடை எரிந்து கொண்டிருந்தது. இருட்டான புகை கிளம்பி கொண்டிருந்தது. பலருக்கு அடி விழுந்தது. பலரிடம் நகைகள், மோதிரங்கள், பகுமதியான பொருட்கள் பறிக்கப்பட்டன. அந்த இடத்துல இந்த பார்க்கலாம். வெங்கலம் ரோட்ல 2-3 கார் நிம்பாட்டப்பட்டு அது நொறுக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து 4-5 பேர் பெரிய திகரோட பார்த்து காத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். வந்துட்டாருங்களா அல்லது பாயப்பட்டிருந்தாங்களா பார்க்க முடியலங்களுக்கு நாங்கள் திரும்பி கோயிலடிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கிணவு வந்து கோயிலாம தங்கி இருந்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொன்ன முடிய பேச்சு நடந்த ஒன்று இருந்தது. இந்த இடம் எதில் நடக்கலாம். ஒரு 9:30 மணி போல திடீரென்று ட்ரக்கில் 2 ட்ரக்கில் ஆட்கள் வந்து வாங்கினாங்க. வங்கி ஒவ்வொரு தடியல் பொருள்கள் இரும்பு கம்பியலோட வந்து தாக்க ஆரம்பித்தார்கள். வாசலில் ஐயனுடைய வீட்டில் ஐயனுக்கு துடையில் ஒரு அடி விழுந்தது. விழுந்த உடனே கத்தி கொண்டு வந்தார்கள். மறப்பாம் மறப்பாம் என்ற வார்த்தைகளோடு வந்திருந்தார்கள். வந்து அந்த கோயிலை சுத்தப்பட்டிருக்கிற வீடுகள் கதவுகள் எல்லாம் மாட்டி துடைக்கப்பட்டது. அந்த சம நேரத்தில் எங்களுக்கு வெங்கலம் ரோடு பக்கத்தில் இருந்தும் அவலை குரல்கள், ஐயோ அம்மா என்று அவலை குரல்கள் கேட்டு கொண்டிருந்தது. எங்களுக்கு பார்க்க முடியவில்லை அந்த மதில் இருந்த வழியினார்கள். வெள்ளவத்தில் பிரச்சனையாக இருக்குது, தமிழாக்களுக்கு எல்லாம் அடிக்கிறாங்க, அதனால நீங்கள் யாரும் போக வேணாம் அப்படின்னு புஷ் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வரக்குள்ள தான் திம்பிரி கசாயில் சத்யா ஸ்டோர்ஸ், கேஜி குண்டரட்னம் அவங்களோட வாகனங்கள் இதெல்லாம் எரியுது. அந்த ரூட்டில் வந்த 173 பஸ்ஸில் போன தமிழாக்கள் அவங்களெல்லாம் இறக்கி அடித்தது அதெல்லாம் செய்து நடைபெற்றுச்சு. அந்த 24ஆம் தேதியிலேருந்து அது தொடர்ந்து இனி நடந்து கொண்டு இருந்துச்சு. எங்கேயுமே தமிழாக்கள் எங்கே போகிறதுனாலும் பயந்து தான் போகணும். எல்லாரும் பயத்தோடு தான் இருந்தோம். எங்கே எல்லாரும் போயிட்டு ஒளிகிறது, எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ வெளியில் போனவங்க, வேலைக்கு போனவங்க, மாக்கடுக்கு சாமான் வாங்க போனோம், எல்லாரும் எல்லாம் ஓடி வந்தாங்க. அதை வெட்டின்னு கழுத்து நெருக்கு. அதோட அவங்க பிரித்து தள்ளிட்டுன்னா வெளியில் ஓடுது. உடம்புல அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் என்னை வீட்டுக்காக ஓடி வந்தாங்க. இப்போ நாங்கள் அதால் ஓடி நேராக பெட்ரோல் ஷெட் இருக்க பக்கத்துக்கு ஓடி நேராக ஆர்மி கேம்ப் இருக்கிற பக்கத்துக்கு ஓடுதோம். கொச்சி கடைக்கு போகிறவர்கள் தான் அப்படியே டான்ஸன் எல்லாம் கடைகள் எல்லாம் அரிச்சு உடச்சிருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டி தான் நாங்கள் கொச்சி கடைக்கு பஸ்ஸில் போய் சேர்ந்தோம். ஏன்னா வேறு வாகனத்தில் ப்ரைவேட் வாகனத்தில் போகல, போனால் அதே அனுப்பாங்க. தமிழர்களை கொல்ல வேண்டும் என்ற கோஷம் எழுப்பி கொண்டு கோபத்தோடு கொந்தளிப்போடு அவர்கள் போய்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 23 ஜூலை ஆகஸ்ட் மட்டும் இல்லை, தொடர்ந்து அதனால் என்ன திடீர்னு பம் பிளாஸ்ட் வருவோம், என்ன சரி ஒரு பிரச்சனை வரும் தானே. கடைகள், தமிழ் கடைகள், தமிழ் பேர் தலைப்புள்ள கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன. சில இடங்கள் தீ வைக்கப்பட்டிருந்தது. தெருவோரங்களில் வாகனங்கள் உடைத்தும் கிடைத்தும் பாதி எரிந்த நிலைமையும் காணப்பட்டது. பல கடைகள், பலருடைய வாகனங்கள் அங்கு வந்திருந்த அனைவருமே சொன்ன நகைகள், பொருட்கள், உயிர் சேதங்கள், வாகன செய்த பொருளாதார ரீதியான இழப்பு தான் பாரி அளவாக இருந்தார்கள். அந்த அகதி முகாமில் இருந்த பலருடைய கருத்துக்கள் வந்து அவங்க வீட்டில் எரிந்திருக்கிறது, வாகனங்கள் எரிந்திருக்கின்றன, நகைகள் பணம் திருடப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் ஒரு பார்வை ஒரு தாக்கத்தை தமிழர்களுடைய ஒரு வளமான
எங்களுக்கு வருமானம் வந்து எப்படின்னு கேட்டால் நாங்கள் பண்ணி பெட்டா பயிலுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. 83 வன்சைலோட அந்த பிரச்சனை ஆரம்பித்ததோட கடைகள்லாம் எல்லாம் பெட்டா பஜாரெல்லாம் எல்லாமே கடைகள் உடைப்பட்டு அது எல்லாம் தமிழ் நிறைய தமிழ் கடைகள் தான் நாங்கள் அறிஞ்சாதான் அந்த டைமில் அதெல்லாம் உடப்பட்டதோட அதுக்கப்புறம் எல்லாம் மூடுபட்டுருச்சாங்க அன்னைக்கு பராக்கிரம் ஸ்டூடியோவில். அவங்களோட ஏசி பஸ் ஒரு 6-7 மாதிரி பஸ் பஸ்ஸுங்கெல்லாம் அப்படி எல்லாம் கருவி அப்படி எல்லாமே எரிஞ்சு போயிருந்துச்சு. அது அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பஸ் வந்து 20 லட்சம் பெருமாதி. 83rd அந்த ரயட் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தை பெரிய ஒரு 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 பாதிப்பை ஏற்படுத்தினபடியால் அவருடைய வாழ்க்கையிலே பல திருப்பங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தனியாக ஒரு இனத்துக்கல்ல இலங்கை மக்களுக்கே ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி. என்னுடைய அப்பா லேக் ஹவுஸில் திடங்கரன் மேனேஜராக வேலை செய்தவர். அப்போ ஹவுசிங் ஸ்கீம் நாவல ஸ்கூல்லேன் அதில் 28% எங்களுடைய வீடு இருந்தது. அப்பா லோன் எடுத்து அந்த ஓய்வு பெற்று அந்த லோனை கட்டி அந்த வருடம்தான் அந்த லோனை கட்டி முடிக்கிறார். நான் நினைக்கிறேன் 28 வருடங்களாக அந்த லோனை கட்டி வந்திருக்கிறார். ஆனால் அந்த வீடு முற்றாக எரிந்து போனது. அதன் பின்பு அப்பா சேமித்து வைத்த பென்ஷன் இல்லை. சேமித்து வைத்த பணத்தில் தான் அப்பாவும் அம்மாவும் உயிர் வாழ வேண்டிய நிலைமை. அம்மா ஒரு டிபி பேஷண்ட், மருந்து செலவே ஒரு பயங்கரமான செலவு. என்னை பொறுத்தளவிலே நான் ஃபாதராக வேலை செய்து கொண்டிருந்ததால் எனக்கான ஊதியம் வந்து கொண்டிருந்தது. அந்த ஊதியம் மட்டும்தான், எங்களுக்கு வேறு எதுவும் சேமிப்போ எதுவுமோ இல்லை. இருந்த சொத்து பத்தோ எதுவும் இல்லை. இருந்த ஒரே சொத்து அந்த அப்பா சொந்தமாக கட்டின வீடு தான். அப்போ அந்த வீடும் இல்லை. எதுவும் இல்லாத நிலைமையில் தான் எங்களுடைய பொருளாதார நிலைமை இருந்தது. வைத்து கொண்டு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டி இருந்தது. இன்றைக்கு கூட சொந்த நிலமும் இல்லை, சொந்த வீடும் இல்லை, சொந்த ஊரும் இல்லை. அகதிகளாக நாடோடிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.